பாசமுள்ள தெருக்கூத்து ரசிகர்களே, இந்த பட்டறை பெரும்புதூர் மேடையில் நீங்கள் காணவுள்ள கூத்து நல்லதங்கால் சரித்திரம். இது புகழ்ந்து புலவர் ஏற்றிய அருமையான காவியமாகும். சோகம் நிறைந்த கதையம்சமானாலும் சுகம் நிறைந்தது. எனவே அரிதாக ஒரு சில குழுக்களை கூத்தை நிகழ்த்துகின்றனர். அந்த வகையில் இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய மூத்த கலைஞர்கள் கமலக்கண்ணன், புருஷோத்தமன் மற்றும் ரூபன், வெங்கடேசன், ரஜினி அவர்களுக்கும், ஸ்ரீ பொன்னியம்மன் தெருக்கூத்து மன்றத்தினருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகுக்கு உறவு முறையின் மேன்மையை சொல்வது நமது நாட்டு கலாச்சாரம். அது ஆண்டி அங்கிள் என்ற ஒற்றை சொல்லில் அடங்கிவிடுதில்லை. 17 வருடத்திற்கு முன் பிரிந்த ஒரு குடும்பம் இக்கூத்தை கண்ட பின் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் என்ற நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. உங்கள் குழந்தைகளுக்கும் உறவுகளின் பாசத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதே கூத்தர்களுக்கு நீங்கள் தரும் சன்மானமாகும். இதுவே அவர்களின் ஆசையும் கூட. உடன்பிறப்புகளுடன் பிறந்தவர்கள் பெரும் பெயர் பெற்றவர்கள். அதிலும் பெண் குழந்தைகளின் பாசத்திற்கு நிகர் இவ்வுலகில் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு இக்கூத்தை சமர்ப்பிக்கும். Thank you.
என்னுடைய மருமகளுடைய பேர் அலங்காரி. அலங்காரி அலங்காரி என்று சொல்லக்கூடியவளை அலங்காரி என்று சொல்லக்கூடிய மன செய்தேன். இப்படி என்னுடைய மகனாரவர் வெளிநாட்டிற்கு வியாபார விஷயமா சென்று வியாபார விஷயமாக கப்பல் ஏறி சென்றிருக்கிறார். கப்பல் ஏறி தான் வியாபாரம் பண்ணிருக்கோம். ஆகையினால இப்பொழுது என்னுடைய மனம் சாந்தி அடைய சில நாட்டிய மாதர்களை எல்லாம் ஏற்பாடு செய்வது வழக்க பிரகாரம் நடத்த வேண்டித்தான. ஆகையினாலே நீங்க உண்மை என்று நிலைநாட்டுவதற்காக ஒரு இசையுடன்
பரதநாட்டியத்தை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அரசே வணக்கம். அரசே வணக்கம். வணக்கம். Thank you.
அழகான ஒரு ஆண் பிள்ளை ஒன்று பெற்றிருக்கீங்க. ஆமா, சந்தோஷமான விஷயம்.
என் பிள்ளையின் பெயரோ நல்ல தம்பி என்று சொல்வார். நல்ல தம்பி. என் பிள்ளை பிறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நான் திருநிறமாக கர்ப்பிணியாக இருக்கின்றேன் மகனே. கணவனை சீக்கிரமாக பார்க்க வேண்டும். ஆமா, இந்த நிறமாதி கற்பனையோடு இருக்கும் போது கணவன் கூடவே இருக்க வேண்டும். ஆமாமா, என்னை தொட்டு தாலி கட்டி பதியவன் கூடவே இருக்க வேண்டும். ஒரு மனைவி வந்து நிறமாத கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா கூடவே கணவர் இருக்குமா? நீங்களும் அதான் ஆசைப்படுறீங்க. ஆமா, கணவரை பார்க்கலாமா? கணவனை பார்ப்பதற்கு ஓடிவான். சாமி உண்டு
ஐயா. ஐயோ இந்திராணி, இந்திராணி, ஐயோ இந்திராணி, ஐயா, அம்மா, ஐயா, அம்மா, அம்மா. என் மனைவி போய்விட்டான், மனைவி போய்விட்டாளே. ஐயா ஐயோ எப்படா பார்க்க போறேன். ஆண்டாண்டு தோறும் ஐந்து பிறந்தாலும் மாண்டவரும் மீண்டும் வரப்போறது கிடையாது. மனைவியோ மாண்டு மறந்து விட்டால் இந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தை எப்படி காப்பாற்றுவது? வயதான காலத்தில் இந்த மதுரமா நாட்டை எப்படி ஆள்வது? என் மகனாகிய நல்லத்தம்பி வரவழைப்பிற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வாய், ஏற்பாடுகள் செய்வாய். அப்படியாகட்டும். என்ன சொல்வே?
Thank you.
ஐயோ நான் என்ன செய்துவே
புன்னகையும் முக்கியம், புன்னகையும் முக்கியம். புன்னகை இல்லாத பெண்கள் அழகில்லை. அதுவே புன்னகை மட்டும் இருந்தால் போதாது, புன்னகை இல்லாத பெண்களும் அழகில் என்பார்கள். நான் யாருடைய மகள் சொல்லுமா? குந்தல தேசத்தை ஆண்டு வந்தேன். குந்தல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கோமகன் பெற்றெடுத்து ஒரே மகள். நான் யாரையும் மறந்திருக்கின்றேன். யாருமா? மதுரை பெற்றெடுத்து ஆண்டு வந்தேன். ராமலிங்கமனை ஈந்தெடுத்து, ராமலிங்கமனை ஈந்தெடுத்து ஒரே புதல்வன், ஒரே புதல்வன். என் கணவனுடைய நமதே நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தம்பின்னு சொல்லுங்க. என்னுடைய நமதையும் அலங்காரி. உன் அலங்காரத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கணுமா என்னன்னு? உன் பேர் தான் அலங்காரம். மதுரை பட்டணத்தில் உரையிட்டு பார்த்தாலும் குறை இல்லாமல் தானே வாழ்ந்து வருகின்ற வாழ்ந்து வரையோ. என்னதான் குறை இல்லாமல் வாழ்ந்தாலும் மனதில் பெரிய குறை இருக்கட. என்ன குறை? வேற குடும்பத்திலே மச்சின பிள்ளைங்க 10 பேர் எல்லாம் மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். வேற குடும்பம் ஒன்னு இருந்தா அந்த குடும்பத்துல மச்சினமாறு 10 பேர் எல்லாம் மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஒரே ஒரு நாத்தனாரு இருந்தா அதான் குடும்பத்துல குழப்பம். ஆமாமா. அப்படி எனக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறாங்க, அவ பேர் தான் நல்லத்தங்க. நல்லத்தங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடுகாலி, அந்த கண்டகாலி, அந்த தர்தர் முடிச்ச சனியை எப்படி அரண்மனை விட்டு வெளியே போக போதும்? அதானம்மா. அப்பதான் நிமிதம் கிடைக்கும். இருந்தாலும் என் தங்கையை வளர்ந்து பருவத்தை வளர்ந்து விட்டார். ஒரு பெண்ணா பட்டவள் என்றைக்கு இருந்தால் பிறந்த வீட்டை விட்டு புகுந்தவன் செல்லக்கூடியவன். அண்ணனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? கல்யாணம் வயசு வந்து பொண்ணு வீட்டுல இருந்துன்னா காலகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணம் நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அனுப்பிச்சு விட்டுணும். வயது பருவக்கு வளர்ந்து விட்டா. ஆமா. என் தங்கை நல்ல தங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். செய்யணும். அதனால் என் மனைவி அலங்காரம் அழைத்து என் கணவரை நான் எவ்வளவு துதி செய்கிறேன்.
நகமது வதனமின்னே
என் தந்தை பெயர் ராமலிங்கம் செட்டியார். என் தாயார் இவர் கொரிய மகளாக ஒப்பற்ற மகளை பிறந்திருக்க முடியாது. என் பேர் தான் நல்லத்தங்கான்னு சொல்வாங்க மந்திரியாரி. இவ்வளவு சந்தோஷம் ஆடினாலும் பாடினாலும் இந்த பாவி மனதை பெருத்திர குறையிருக்கதையா பெருத்திர குறையிருக்கு எனக்கு இருக்க முடிய குறையினா. ஒரு பெண்ணாக பிறந்த வழி பெரிய கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டால் கூட அந்த பெண்ணு கூட மனதே சில குறைகள் இருக்கு. ஆனா இவ்வளவு சந்தோஷமா ஆடினாலும் பாடினாலும் எனக்கு இருக்க முடிய மனக்குறையினு தெரியுமா உனக்கு? என்னமா குறை ஐயா? எனக்கு சொத்து பத்திர குறை கிடையாது. நான் கட்டி கங்கத்தில் குறை கிடையாது. எனக்கு பத்திய மனத்தில் குறை கிடையாது. எனக்கு நகை நட்டிய குறை கிடையாது. எனக்கு பொன்பொரு பூச்சத்தின குறை கிடையாது. ஆனா எனக்கு இருக்க முடிய குறையினு தெரியுமா உனக்கு? என்னமா குறை? நான் பாவி பிறக்கும் போதே என்னை பெற்ற தாய் தன் இருமே எட்டு இருந்தார் விட்டார்கள் ஐயா. தாயார் கவர தரித்த நாளா நப்பாவி தரித்த நாளா நான் தாய் முகத்தை மாடி பார்த்த நாளா நம்ம அதை கவர மறந்த நாளா நப்பாவி மறந்த நாளா நம்ம அதா முகத்தை என பார்த்த நாள் நம்ம அதா மாடியில நப்பாவி மறந்த நாள் என் தாயுடைய கர்ப்பத்தில் தரித்து இந்த தருவியை பிறந்து விடுறி என்னை பெற்ற தாயர வரி கொடுத்து விட்டேன் பாரு நான் மாத கழுவி மறந்து மண்ணில் தொட்டு விடுறேன். என்னை பெற்ற மாத மொத்த பார்க்கவில்லை யார மாத மொத்த பார்க்கவில்லை. என்னை பெற்றெடுத்த தாய் தன்னமுகம் அது கருப்போ சிகப்போ நப்பாவி கண்டாரியன் ஐயா. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தனிமரமாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க.
ஆனால் பெற்றோர் தாய் தந்தை விட்டு பிரிந்து விட்டாலும் எனக்கு தாய் தந்தை குறை தெரியாது என்ன வளர்த்தவர் யார் தெரியுமா? இந்த உலக மக்கள் அழைப்பது நல்ல தம்பி என்று அழைப்பார்கள். நல்ல தம்பி, நான் அழைப்பது நல்லண்ணன். அப்படிதான் என்ற எங்க அண்ணனை பாசத்தோடு அழைத்துக் கொண்டேன். அண்ணன் ஒருபுறம் தந்தைக்குரிய தெரியாமல் எடுத்து வளர்த்தாலும் ஆயிரம் தான் ஆள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு வளர்ப்பாகுமா? ஒரு பெண் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆராட்டி சீரூட்டி வளர்ப்பது தாய் சிறந்தது. அண்ணி வளர்த்தாலும் சரி, தாய் வளர்த்தாலும் சரி, இதான் தகப்பன் சென்று திரைக்கடையில் ஒரு திரவங்கள் சம்பாதித்து வந்து அந்த வீட்டில் கொட்டி கொடுத்தாலும் ஆயிரம் பணத்தை செல்வாக்கு கொட்டி கொடுத்தாலும் தாயிருந்து பிள்ளைகளை அரவணைப்பது போல வருமா? குடும்பத்துல அண்ணியும் தாய்க்கு சம்பந்தம். அப்படி என் தாய்க்கு சமமாகத்தான் யார் தெரியுமா? இந்த உலக மக்கள் ஆயிரம் பேர், ஆயிரம் பேர் இப்போ இந்த பட்டம் கிராமத்தை எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாத்திர வச்சு கவனிங்க, அண்ணி இருக்கிறாங்க. எங்க அண்ணி அலங்காரி என்னை கவனிப்பு எந்த ஒரு பெண்மணி கவனிக்கவே முடியாது. ஆமாங்க, காலை எழுந்தபடி என் முகத்தை பார்த்து விட்டு பிறகுதான் மற்றொரு காரியத்தை எங்க அண்ணி செய்வாங்க. இது வரைக்கும் எங்க அண்ணி அலங்காரி என்னை சீனு கூட வார்த்தை சொன்னதும் பார்த்துக்கேன். அவளோட அன்பு அவளோட பாசியின் மீது அப்படிக்கும் போது நான் சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனை பார்க்கும் முகத்தனை அண்ணி சென்று பார்க்கணும். பிறந்தவுடனே தாய்முகத்தை பார்த்தது கிடையாது. தாய் கொப்பை எடுத்து வளர்த்தவர் யார்? அண்ணிமா, எங்க அண்ணி. அண்ணிதான் அப்படி குமதி அன்பு தாயார அப்படியே
பாதி படிப்பு அப்படியே நிறுத்தி ஓடி வருதுங்க. சென்று பார்க்க காது அம்மா. பத்து மாதம் தமிழ் தாய்முகத்தினை பார்த்த நாள் இல்லன்னா முன்னமே தமிழ் முழுதுமே குளித்த ஐயர்களை திங்களாக அங்கே முடிச்சக்கூடிய பையருளே பெற்றெடுத்த தாய்முகத்தினை பார்த்ததில்ல முன்னமே தவம் இருந்து என்ன 300 நாள் சுமந்து என பக்குவமா எடுத்து வளர்த்தேன் என் பாசமிகு
உனக்கு மனமடித்து உன் தங்கனை திருமணம் சந்திக்க வேண்டும். இவருக்கு புண்ணிய தேவஸ்தலம் அப்படி தேவஸ்தலத்தை ஆண்டு வரக்கூடிய நண்பன் காசிராஜன் என்னக்கு மனக்கு என்னோட குறை கண்டுபிடித்தான். நண்பா, உன் தங்கனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீ ஒன்றாக சொன்னான், நான் இரண்டாக செய்து முடிப்பேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? என்னடா எங்களை தவறு நண்பன் சொல்ல சொல். மாணிக்க கல்லே கல், உன் வார்த்தை தவற மாட்டேன். சந்தோஷமாக உன் தங்கையை திருமணம் செய்து கொள். அமருகின்றேன். அழைத்து வருவோம் தங்கை. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஆசிராசன் வணக்கம். ஆசிராசன் சிறப்பாக வந்திருப்பாய். இனி ஏழு ஜென்மம் யார் எடுத்தாலும் நீதாண்டி என் மனைவியாக ஆகட்டும். சுவாமி, என்ன செய்தாலும் எனக்கு கெட்ட பேர் தான், நல்ல பேரே கிடையாது. மனைவியா வரணுமா? ராணி என்ன பண்றது? என்னடா வேண்டும்? எனக்கு பட்டி நிறைந்தி இருக்கும். அந்த காலத்தில் பெண்களை கல்யாணம் ஆகும் போது ஆடு மாடு சீதம் கொடுப்பது வழக்கம். ஆமா அம்மா, இந்த காலத்துல யாரு ஆடு மாடெல்லாம் சீதம் கொடுக்கறது? அப்படியே கொடுத்தவங்க எந்த புண்ணி விதி ஓட்டு மரம் எல்லாம் வித்து பணமாக்கி ஏத்து முடுறாங்க. இப்போ எனக்கு ஆடு மரம் சிலம் ஓட்டுல மட்டும் போறதா? போதாது. வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் எல்லாம் எனக்கு தரணும். என்னென்ன வேணும் அண்ணா? என்ன வேண்டும் அண்ணா? நான் குந்திரல்ல உட்கார்ந்து
நீ முக்காலையும் பொண்ணாலையும் எனக்கு தர ஆகட்டும் அம்மா. அண்ணி அது மட்டுமே நான் பிடித்து நல்லக்கேன். தங்க வளையல், முத்து வளையல், பவர வளையல், வைர வளையல், வஞ்சி வளையல், இடுப்போட்டியானமோ பாதுக தண்டை கொடுத்து எனக்கு பட்டாடை அம்மாடா பாருங்கடா, நான் பெற்ற ராஜம்மா. என்னடா கண்ணு எப்பா,
நான் பொண்ணு, நான் அப்ப இல்லாத பொண்ணு, நான் ஓரிய பிறந்த பொண்ணுடா. இப்ப உங்களுக்கு தங்க மர தாய் மாமா தாய் மாமே இந்த வெள்ளிக்கின பாலாடி அருந்தங்கடா. உன் தாய் மாம் கொடுத்த பாலாடி நீங்க பால அருந்துங்கடானே. அப்பத்த மக்களுக்கு அந்த வெள்ளிக்கு நீ பாலாடிற, அப்பத்த மக்களுக்கு பாலூட்டி வளர்ப்பண்டா. அதனாலே அரண்மனை தேடி பிச்சைக்கார ராயல் வந்தா உருட்டு கட்டத்து கை கால் ஓடுகிற மாதிரி அடி ஆடுகிற. நீ எச்சல எத்து வெளியே போடாத நாய் தின்னு. வேற என்ன செய்யறது? எத்து குப்பில போடுற எருவாகும் கைனிக்கு போட்ட உரமாகும். நீ சொன்ன போல எச்சலட்டு குப்பில போடுறோம்மா. அது கனவு மனு பள்ளி அறையிலே தனிமையில் இருக்க போகிறாங்க. பள்ளி அறைன்னு தெரியுமா? பெட்ரூம் தெரிஞ்சுக்கணுங்கிற பரவாயில்ல. அத்தான் திருமணம் முடிச்ச கையோடனே
வஞ்சன் இல்லாம ஏழு பிள்ளைல பெத்தீங்கன்னா ஆமா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். 12 வருடம் ஆகிவிட்டு இருந்து எழுந்து குழந்தைகளை பெற்றெடுக்க வரை ஆகையினால் பிள்ளைகளுக்கு பேர் சொல்லி நடத்த வேண்டும். ஆமாமா என் பெரிய மனைக்கு தனசேகரன் வாழ்க, இரண்டாவது மகனுக்கு ஞானசேகரன் வாழ்க, மூன்றாவது பிள்ளைக்கு குணசேகரன் வாழ்க, ஐந்தாவது மகனுக்கு சத்யசீலன் வாழ்க, ஆறாவது மகனுக்கு நித்யகுமாரன் வாழ்க, ஒரு பெண் குழந்தை அந்த கடக்கொட்டி பெண் குழந்தைக்கு அதிரூபாவதி என்று பெயர் சுட்டியிருக்கிறார். காசிராஜன் திருமணமாகி மனைவி மக்களோடு இருந்து விட்டார். நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இது நாள் வரைக்கும் வந்து பார்க்கவில்லை, பார்த்ததே கிடையாது. ஆகையால் அப்படி என்று நாட்டு மக்கள் பரிகாசம் பேசுவார். நீங்கள் சென்று குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு முறை தேச விசாரணை செய்துட்டு வாருங்க. நீ சென்று நம்முடைய குழந்தைகளை நாலு ஒரு பொழுதையாகவும் நாலு ஒரு மேன்மையாகவும் வளர்க்க வேண்டும் அல்லவா? நாட்டுக்கு அரசனாக இருந்தால் நாட்டு மக்கள் நல்முறையில்தான் நாட்டு அரசு நல்முறையால் வாழ முடியும். ஆகினால் நாட்டு மக்களும் அரசனுக்கு இசைந்தாழ்வாக நடக்க வேண்டும். நடக்க வேண்டும் அல்லவா? ஒரு நாட்டு அரசாங்கம் கூட ஒரு கிராமத்துக்கு நல்ல வழியை காட்டுகிறேன்னு சொன்னால் அந்த மக்கள் அனைவருக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அரசன் ஒரு பக்கம் நாட்டு மக்கள் ஒரு வேறு வழியாக இருந்தால் அந்த நாடு சரிவர வரையாது. ஆகையினால் குடிமக்கள் எளிமாக பேசுவார்கள். நீங்கள் சென்று நாட்டம் எப்படியும் தேச நாட்டு மக்கள் பஞ்சம் தீரவில்லை. தாய் வீட்டிலே ஏழை வீட்டு சீதனமாக சீர்வாச்சு கொண்டு வந்திருக்கின்றான். அதை கைப்பற்றிக் கொண்டு என் நாட்டில் குறைய நான் போக்கின்றேன். நாட்டு மக்கள் பஞ்சத்தை போக்க வேண்டும். ஆகட்டும், அப்படியாகட்டும். பெண்டே நல்லா செஞ்ச தேவி, நமக்கு திருமணம் முடிஞ்சு 12 வருட காலமாக விட்டது. இந்த 12 வருடம் நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே தாய் வீட்டில் ஏழை ஒன்று சீதனமாக சீர்வச்சு கொண்டு வந்தாயே, அதை கொடுத்தால் நாட்டு மக்கள் பஞ்சத்தை நான் போக்கின்ற சீவமே. அப்படியா சாமி? மன்னவ எனதுராத மந்திரியார் உரைக்கே கேட்டு நம் மனமதி ஆ
அதுக்கு நவரத்ன மாலை எல்லாம் அள்ளி கொடுத்தான். ஐயா நவரத்ன மாலை தனங்கையா எந்த எந்த பரமேஸ்வரா காசி விஸ்வநாதா முன்செறிதலை செய்த பாவினையோ இப்பிரிவிலை செய்த கர்ம வினையோ தாய் தந்தை செய்த பாவம் புண்ணிய பிள்ளைகளை போய் சேரும் சொல்வார்கள். என் தலைவிதி இப்படியெல்லாம் கர்ம வினை என பின்தொடர்ந்து வருகிறதே. நான் தாலி தவிர நான் தாலி தவிர மற்றேன் என் மாங்கல்யோ தவிர மற்றேன் நம்ம தெல்லாம் தாலி தவறு மற்ற தங்கைகளை உடுத்தி விட்டேன். மாலை தவிர்த்து மற்ற மத்தனங்களும் கொடுத்து விட்டு மற்றதெல்லாம் கொடுத்திருக்கு. இதனை விட்டு நாட்டு மக்களை குறை திருத்துறாங்க சுவாமி. நான் சென்னை பிள்ளைகளை பார்த்து வருகிறேன். நாட்டில் பஞ்சத்தை போக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். தன் தாயிலிருந்து கொண்டு வந்து சேதனங்களை அடைத்து வித்து நாட்டு மக்கள் கொடுத்தாலும் அப்போதும் நாட்டு மக்கள் பஞ்சம் தீரவில்லை. அப்படியா? ஆமா ஐயா. அப்படியாக இருந்தான். இதோ மணிமகுடம் என் ஆடு என் நலங்கள் இருக்கிறது. ஆடு அணங்கல போனாலும் பரவாயில்லை, நாட்டிலே பஞ்சம்தான் போக வேண்டும். அதான் மன்னோட கடமை அல்லவா ஐயா? காசிமா நாடோ பஞ்சமாக விட்டது என்று. ஆமா. மாட மாளிகை கோடோகபுரம் சொத்து பத்து மனைவி கொண்டு வந்த சீதனங்கள் கஜனா உள்ள கொண்டு போற அனைத்துமே நாடு நாடு நாட்டு மக்களுக்கே கொடுத்து விட்டீங்க. உண்மைதான். காசிமா நாட்டில் உங்களுக்கு இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஏதும் கிடையாது. இருப்பதும் ஆடை ஆபரணங்கள் நவரத்னப்பட்ட மணிமுடிதான் இருக்கிறது. இதுவும் வித்து நாட்டு மக்களுக்கே கொடுத்து விட்டால் உங்களுக்கோ ஏழு பிள்ளைகளை பிறந்து இருக்கிறது. உண்மைதான். நாலு அந்த ஏழு பிள்ளை பசின்ற ஐதால் என்னையே செய்வது. மந்திரி, நாட்டிலே பசித்து மன்னோட கடமை அல்லவா? அவக்கே போனாலும் பரவாயில்லை, நாட்டு மக்கள் குறை தீர்க்க போகணும். புறப்படுங்கள். போக முடியாது. ஆடை அணிகள் மணிமகுடம் அனைத்தும் கொடுத்து விட்டேன். ஆகட்டும். அப்படி ஆகட்டும் ஐயா. ஐயா நன்றி. நாட்டிலே பஞ்சம் போய் விட்டதா? நாட்டினுடைய மக்கள் பஞ்சம் தீர்ந்து விட்டது ஐயா. ஆனால் நாட்டில் உள்ள பஞ்சம் உன் வீட்டை தேடி வந்து விட்டது. என்ன ஏழு பிள்ளைகளும் மனைவியும் உணவதற்கு உணவில்லாமல் உணவில்லாமல் பசி பசி பஞ்சத்துல வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களே, பெற்றெடுத்த மக்கள் பசி தெற்கு சுவாமி நம்ம பசி தீரே. Yeah!
அண்ணே, அவரான கட்டி எங்க அண்ணே, அவர் அறிகிறார் அரண்மனையே. கோட்டைக்கு எங்கன கூரையை தாழுகிறார் மக்கள். அம்மா நான் வேண்டாம் வேண்டாம் என்று தெரிவித்தாலும் என் பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு உன் தாயுடைய புறப்படுகின்றான். சுவாமி, என் பிள்ளைகள் ஏதோ ஏற்பட்டாலும் நீ இறையாக சென்றாலுமே உன்னை இரு துண்டாக நான் பிளந்து விடுவேன். அது காற்றாக பறந்தாலுமே உன்னை காட்டுக்கு ஜெனம் கொடுப்பேன். மக்களை எப்படி உன் தாயோடு அறுத்து போகிறாயோ பத்திரமாக கொண்டு வந்து என் நாட்டில் சேர்க்க வேண்டும். சுவாமி அகட்ட அம்மா பல மோதா
வாழி தினதோறும் கானக சண்டு வேட்டு ஆடி சுத்த வழக்கம் அல்லவா? ஆமா, கானகத்துல வாழக்கூடிய வனவேடன் வேடுவன். அக்கா தங்கையிட்டு பாராமல் இப்படி என்ன செய்ய வருகிறாயாமல் விட மாட்டேன். காட்டிலே வேட்டையாடக்கூடிய வேடுவன் நான்தான் வேடுவன். என்னை பார்த்தவன் தாய் போல் தெரியவில்லையா? பிள்ளைகள் நான் காட்பன் என் பக்கத்தில் வா. அப்பா என் ஆசத்தீர், என் அன்பத்தீர், உன் குழந்தைகளை பசி நான் தீர்க்கிறேன். நான் ஒரு மூழ்கி இவன் பட்ட மரமாய் இவன் பத்தியை அறிய வேண்டும். என் பேரோ நல்ல தங்கா, என் உடன் பிறந்த அண்ணன் பேரோ நல்ல தம்பி ராஜே. Ha ha ha!
எங்க குடும்பம் தெரியாம எங்களை பொண்ணுன்னு புள்ளனை பெத்தா பணமாளா, நீங்க கோவில் மதுரை என்ன பெத்த மக்குந்தி இருக்க போனீங்களா? எனக்கு சர்பத்து ஏற நீர், என் தாயிக்கு தலையா அண்ணா பெரிய வர சின்னவனா, நான் தங்க சின்னவா, எனக்கு சாத்த ஒரு பண்ணிடுமா பண்ணிடுவேன் அண்ணா. எங்க சஞ்சாரம் தெரியாமே 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 நீங்க சாமி மதுளரா, என்ன பெத்தாம நீங்க சாந்தி இருக்கிறது என் தாயார போனீங்களா அண்ணா? எனக்கு தட்டில மாம்பழண்டா, என் கூட பிறந்த அண்ணா பெரிய வர சின்னவரா, எனக்கு தானா படுத்த பழா, தங்கைக்கு தானா படுத்த என் தம்பிக்கு வந்த பாவியா, நம்ம அனுசரிச்சு வந்து நான் பிறந்த மாளிகள் அண்ணா, எங்களை தங்கி போனா சொல்லல அண்ணா, எங்களை சொல்லல அண்ணா, எங்களுக்கு கூட இரு மாம்பழண்டா, நாங்க கொடுமைக்காரா சீமிரா, எனக்கு குளிக்க பழுத்த பழம் குளிக்கத்தான், என் கோட்டைக்கு வந்த பாவிங்க, நாங்க குறைஞ்சரிச்சு வந்தோம்மாண்ணா, எங்களை குந்தி போனா சொல்லலண்ணா, எனக்கு சொல்லலண்ணா அண்ணா, நான் ஏழை கவலையா நாடியா, எனக்கு ஏழை கவலையா நாடியா, நான் ஓரே பிறந்த தங்க சின்னவன இழைச்சி வந்த தங்க, எனக்கு ஏழை கவு திடிச்சு, நான் திக்கில்லாத பாவி உண்டு, நான் பிறந்த மாளிகை, ஆனா நான் இழைச்சி வந்து நிக்கிறேன்டா என் சீமா, எனக்கு ஜாதி கவலையா நாடியா, நான் பிறந்த ஒரு சீமிரண்ணா, நான் சரிச்சு வந்தா தங்க நாடு என் சீம தங்க, எங்களுக்கு ஜாதி கவலை திடிச்சா, என் கூட பிறந்த மாற தண்ணி மாறு, நாங்க சரிச்சு வந்து நிக்கிறாண்டா என் சீமா அண்ணா, எனக்கு தண்ணீர் தங்கக்குண்ணா, என் கூட பிறந்த தர்மராஜா அண்ணன் மாற, எனக்கு தரித்ததொரு கட்டிடாண்டா என் சீமா கட்டிட, எனக்கு என்ன வெள்ளிக்கண்ணா, நான் ஏழை கோடி அள்ளிக்கு எனக்கு வெறுத்தது கட்டிடுண்ணா, நான் என்ன வெறுத்துவேன் ஆனா பாய உண்ட ஏழை கோடி என் கோரிய பாரு நிறைய கொஞ்சம் விளையாட வேண்டும், அதை கண்டு என் மணமகளை வேண்டும் கோட்டைக்கு புறப்பட ஆகட்டும் மக்களே.
பாதத்தோடு வரத்துக்கு தங்கை நல்ல தங்க. ஆமா, நம்ம வீட்டை தேடி வந்து அண்ணன் புகுந்த வீட்டிலே பெருத்த பஞ்சம் ஏற்பட்டு பிள்ளைகள் பச்சோடு பஞ்சத்தோடு கேரளத்தை வயத்தனை வந்து அத்தனை கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஐயா, இந்த பாவி என் பார்த்து என் தங்கை என் கோட்டைக்கு அனுப்பியிருக்கிறது. என் தங்கை பிள்ளைகள் கோட்டையில் கொஞ்சம் விளையாட வேண்டும், கொஞ்சம் விளையாட வேண்டும், அது யான் கண்டு மணமகள வேண்டும், மணமகிழ வேண்டும், கேரள சென்று மான் குட்டிகள் மேல் கொண்டு பிரித்து கொண்டு வர வேண்டும், கோட்டையில் கொஞ்சம் விளையாட பிள்ளைகள் குழந்தைகள் துள்ளி துள்ளி விளையாட வேண்டும். அப்படி வரவேற்று முடித்து அரண்மனைக்கு சென்று தங்கை பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டும். புறப்படு புறப்படு. பள்ளிக்கூடத்துறட்டும் வந்தால் தக்கத்தோர் பாடம் போட்டுறேன். வெளியே சக்காலத்தை விட்டு பண்ணு வெளியே நின்று கத்தி வயிறு ஓடி என் தாய் விட்டு தங்கத்தால் திறக்க வழி தாயே அம்மா அண்ணியாரே என்ன சோதனை தங்கத்தார்கத்தாரா
சீருக்கே வந்தேன் சொல்லி சீதையை உரைக்கமில்லை. சீருக்கு வந்தேன் சொல்லி சீதையை உரைக்கமில்லை. உன் மாளிகைக்கு வந்தமென மாளவே மன உறக்கமில்லை. தாய் வீடு வந்தேன் தாயே உறக்கமில்லை. என்னைய பார்க்க ஏழு மக்களை பாருங்கள் தாயே. என் பிள்ளைகளை சித்திர அனுப்பி விட தாயே. இந்த நாள் எனக்கு எப்ப கிடைக்க போகுதுன்னு பாத்திருந்தேன். நம்ம வீட்டுல
1350 ரூபாய் சீரக சம்பாதிச்சிருக்க ஒரு பஸ்தா. எங்க ஆத்தா விட்டு ஜனம் வந்து ஆக்கி வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். Yeah.
அம்மா ராஜத்தி எவ்வளவு தாராள மனுஷன் ஊர் உலகமே தெரியும். இந்த என் சக்காத்தி மக்க தின்னுத்தனா எனக்கு பெருமை வந்து சேரும். இந்த அடுப்பு இருக்குது அடுப்பு, நான் பத்த வைக்கும் போது பத்தி எரிஞ்சிருந்தானா, நல்லத்தங்கா பிள்ளைங்களுக்கே அலங்காரி தான் கூழ் காய்ச்சி ஊத்தனா அப்படின்னு பிற்காலத்தில் எனக்கு ஒரு பேர் வந்திருக்கும். இந்த ஊரில் கரவ புண்ணியதுக்கு மேல சாதி பண்ணி இந்த அடுப்பு இதை பத்தி அள்ளி பிறந்த தேதி. நான் தை பெரிய கண்ணா இந்த கூழ தரையில் இறக்குவேன், மாசி பெரிய கண்ணா இந்த கூழ் மண்ணில் இறக்குவேன். அப்படியா, இந்த கிராமத்திலே ஏதோ குளத்திலே பிறந்து நாங்கள் தயிர் மோறு விரித்து பிழைத்து வருகின்றோம். ஏதவ குளத்திலே பெண்ணாக அப்புறம் இடையர் குலை பெண் மணிகளா? ஆமா சொல்லுங்கள் தாய். எங்க வீட்டுக்கு வாமா, எங்களால முடிஞ்சது உங்களுக்கு நான் கூவ கஞ்ச குடுத்து உங்களை காப்பாத்துறேன். அக்கத்து விட்டு பக்குவி பெரியார் ஐயா மாரா அம்மா மாரி. அம்மா ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இட்டாலும் விழா விட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் அவள் பிறந்து விட்டு இருந்தா ஒரு இப்படி சாத்தா இருந்தனும். எனக்கு அண்ணன் எனக்கு தம்பி சொல்லி அவள் அக்கத்து விட்டு பக்கத்து விட்டு இருந்து ஒரு இப்படி சாத்தா இருந்தனு சொன்னா அவள் கூட போறதுக்கு தோஷம் வந்து சேரமா அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கால் தன் தாயரை விட்டு விட்டு தனி வழியே போகிறாள். தன் பிறந்த விட்டு விட்டு கூந்து விட்டு போற பொருட்கள் தங்கால் தன் மாலை விட்டு விட்டு மாலையிட்டு மண்ணு போற மங்கையான காற்றில் பார்த்தானே நம்மளை கண்டுபிடிக்காமல் போய்விடுவோரோ என்று சொல்லி தங்க அந்த காற்றுக்குரிய ஆவார இலைகளை உடைத்து நடந்தவருக்குரிய பதில அடையாளமாக போடுகிறாளாம். ஏன் தெரியுமா? ஏற்பட்டும் என் கணவன் காசிராஜன் கடைசி ஒரு வார்த்தை தெரிவித்தான்.
பெண்ணை நடத்தங்க. நீ போக தெரியா ராஜத்தை நடத்தங்க. நம்ம வாழ்த்து கெட்டு போன வாயிண்டாக்க மாட்டார். நம்ம கெட்டு போல கேரிக்கின்ற செய்வார் அடி. நம்மளை பார்த்து திருப்ப அவள் பாழகச்சு தேடி அழும்பொழுது அந்த காட்டிலே ஆடு மாடுக்குடி இடி பிள்ளைகளை பார்த்து அந்த அம்மா கேட்கலாம், ஐயா ஐய மாடாடு பிள்ளைகளா சொன்னீங்க பால் வாங்கி செட்டி வயிற்றுல பிறந்தான சிறு தம்படலமாத்த ஏழு மக்கள் எப்படி மனம் வந்து கொள்ள வேண்டாம் ராஜா. இன்னைக்கு அம்மா செத்தாரா, அம்மா வந்து செத்தாரா, அம்மா செத்து தாய்க்கு தலையில் போது கொள்ளி வச்சு கொடமடிக்கும் எழுதப்பா. இன்னைக்கு அப்பா செத்தாரானா, அப்பா வந்து செத்தாரானா, கடைக்கோட்டி கடைக்கோட்டி பிள்ளைகுமார நடந்து வாடா
எனக்கு தாலிய கயிறு உண்டுடா எஸ்சி மசிமு. அம்மாருக்கு தாயார் விட சொன்ன முண்ட தாயோட தோயப்போ அம்மா அம்மா எனக்கு தாலி பொறுக்கலடா எனக்கு தாலி பொறுக்கலா நம்ப தசி அம்மாருக்கு தாயார் விட தம்மாளுக்கு சொந்த எனக்கு மாலை கயிறு உண்டுடா மாமா ஊடு சொந்த குண்டியா உனக்கு மாமா அம்மாளுக்கு மாலை பொறுக்கலாம் அருமைகளே சதிகார அம்மா இருக்க எனக்கு மாலை விட சொன்ன இல்லடா மாலை விட சொன்ன என் கூட பண்ண எனக்கு அண்ணன் எனக்கு பொண்ணு எனக்கு பொண்ணு சிரிட்டா உனக்கு புதுமா கையெழுத்தடா பெத்த செல்லமே எனக்கு புதுமா இல்லாமே எனக்கு தங்க வரி சிரிட்டா நான் பெத்த மக்கள் எனக்கு தாய்மாம கையெழுத்தடையப்பா உனக்கு தாய்மாம இல்லாமே இல்லாமே எனக்கு தாலி தகரா எனக்கு தாயோட தங்கோலாரு என் மனக்குறை எடுத்துக்கிறியா நான் பொருள் மாலை விட்டு மாறுக்கிங்க போறேன் நான் பெத்த மக்க பசித்திர நான் பொண்ணு மாளிகை வாங்க என்ன மாதிரி செல்ல என் மாளிகைக்கு சொந்தக்காரியா என் மாளிகைக்கு நான் பெத்த குழந்தை பசித்திரடையா சீமா நான் பிறந்த ஒரு கோட்டையில கொய்யாக்கு வர என் கோட்டைக்கு சொந்தக்காரியா கொடிய தவிர்க்க சொன்ன அம்மா கோட்டை விட தடையாசியமா ஐயோ தங்கி பொச்சுடிக்கிறார்கள் இந்த பாதிகிட்டு இறங்கி கொடுக்க ஜலத்தடையோட செல்வமே இறங்கட ராஜா இறங்கட கண்ணி இறங்கடப்பா எத்தனை வருஷ காலம் அய்வு குழந்தை கொட்டில் நமக்கு ரோட்டில் சுத்தம்
எங்களை கிண்டலி காலி பண்ண ஊருக்கு முன்னாடியே என் வயிற்றுல பிறந்த பிள்ளை, என் தாய்க்கு தலையார பிள்ளை, அப்பாக்களை திருத்தப்பட அம்மாக்களை திருத்தப்படன அப்பட கம்மால கத்தாளிச்ச பிள்ளை மேல பாசம் என்னை விட்டு விடு அம்மா, தலைச்ச பிடிக்கு நானாக்கா நம்ம அப்படக்கு அம்மாளுக்கு வயசாச்சுன்னா எங்க அப்படக்கு அம்மாளுக்கு வயசாச்சுன்னா சாவன அப்பா நம்ம உன்னை தாயில் அத பிள்ளை நான் தலைமையில அடிப்பாளைய சின்ன உன மாதா இல பிள்ளைன்னா உன மார்மல தடுத்து பிள்ளைகளை கொண்டு விட்டேனே, ஏழு மக்களை கொண்டு விட்டேனே, ஏழு மக்கள் பாய்கிட்டு தூங்குறார்கள், நீங்க தூங்காடி மாமா என் மக்களை யாரா பாட்டிகளா என் தாய் தாய் ஐயா என் பிள்ளைங்க யாரான பாட்டிகளா ஆண்டவா பிள்ளைகளை கொண்டு விட்டானா ஏழு மக்களை கொண்டு விட்டேன், ஏழு மக்களை கொண்டு விட்டானா, ஏழு மக்களை கொண்டு விட்டேனே நான் எதற்காக வாழ வேண்டும், அவரிலே வாழ சொல்ல மாட்டாரா இந்த பாடு இட்டு கரமீது என் தாரியான கைச்சி வைக்கிறேன் அம்மா, நான் தாலி இருக்கிறதே இது புனிதமான தாலி தாலி எனக்கு அரகடை என்று சொல்லி இருக்க அண்ணாண்டிட்ட மாங்கல்யம் மாங்கல்யம் நான் பாவாடா கத்தாரியா அதை எனக்கு பார்த்துட்டேன் அப்பயும் தாலியை கயிட்டு இந்த பாய் வச்சு கருவி வைக்கிறேன் தாயே தாயே பாடி இருக்கே இது யாரு கண்ணகி வேண்டாலும் தெரியக்கூடாது இதை பார்த்தவரு கண்ணுக்கெல்லாம் பாருங்க அதை தெரியணுமா இதை கண்டவர் கண்ணுக்கெல்லாம் கல்லாக தெரியணுமா அப்படி என்று சொன்னா இது யாருடைய கண்ணுக்கு இந்த தாலி தென்படும் தெரியும் என தொட்டு தெரிவி கணவன் கண்ணுக்கோ என் கூட பண்ண அண்ணன் கண்ணுக்கோ என் தாலி தெரியும் தொட்டி தருகிட்டு கணவன் கண்ணுக்கு தாலி தென்படுவது சரி அவள் ஏன் உடனே பிறந்த அண்ணன் கண்ணுக்கு தாலி தென்படும் என்று சொல்ல தெரியுமாமா நம்ம பிறந்த கொடி வாங்காம செத்தமானா செத்தமா பொறுப்புலாமா அண்ணன் தம்பிலாம் நீங்களே நீங்களே என் பொறுப்புலாமா மாறு பொறுப்புலாம் என் அண்ணன் தம்பிலதான் நீங்களேம்மா நம்ம செத்து கிடந்தமானா செத்து கிடந்தமா செத்து கிடந்தமா இன்னைக்கு அண்ணன் தம்பி கோடியா நம்ம சரிவித்தவா உடன் பிறப்பம்மா நீங்க எத்தனை பேர் நடத்திருப்பீங்க நம்மளுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கட்டி கூட நம்ம சித்தப்பட பேருக்குள் அந்த பிறந்த கோடி போட முடியாமா அந்த பிறந்த கோடி நமக்கு ஏற்காத அடியா என் பிறப்புள்ள அம்மா மாறே அம்மா நம்ம ரத்தத்துக்கு ரத்தமா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்தியா நம்ம இடா காட்டி கொடுக்கா காட்டி கொடா இடா காட்டி கொடுக்கா காட்டி கொடு நம்ம அக்கா சத்த தங்கச்சி சத்தான் நம்மளுக்கு பிறந்த கடி போட்டா தாண்டியா நமக்கு போற இடம் பண்ணணும் என் போற புள்ள அவன் சொத்து நம்மளுக்கு வேணாம் அம்மா அவன் பாரு நம்மளுக்கு வேணாம் அம்மா அவன் மாடு மாடிக்கிற கூட கொடுத்து சொத்து வந்து நம்ம
ராஜ்யத்தை கிடந்தம்மா, ராஜ்யத்தை அவருக்கு மாலா விட்டு கோடிய தாயே, அவருக்கு மாறுமாலா போட்டா கோயில் நம்மளுக்கு ஆத்தா விட்டு கூடிய அங்கத்தில் போட்டா போதியமோ அவருக்கு மன கவலையா, என் தாரிய பார்த்துட்டேன், என் தாய் விட்டு கூடிய தாய் என்ன போடுவாரு ஆண்டவா அரகடா. வேட்டைக்கு சென்றி என் கணவர் வருவதாக எனக்கு தெரியும், நான் மாடி மேல் அமர்ந்திருந்தேன், என் நாத்தனார் தெருக்கோடியில் வருவது பார்த்து மாடி விட்டு கிடக்கிறேன். என் நாத்தனாரு நாத்தனாரு பிள்ளைங்க தங்க தட்டையை தாங்கினேன், தண்டா நெறிய பன்னீர் நெருப்பி எட்டு பேருக்கு என்ன தேய்ச்சி தலை கொத்தினேன், கத்திரிக்காய் பிரச்சனை வந்து காரக்குழம்பு நான் செய்தேன், வாழைக்காய் பிரச்சனை வந்து வகையே சமைச்சு வச்சேன், பச்சை பசுந்து கீரை பிடிச்சிருந்து பசுந்த போல கரைஞ்சி வச்சேன், சின்ன சின்ன இலை எடுத்து சின்னவங்களுக்கெல்லாம் சோறு போட்டேன், பெரிய தலைவாக அடுத்த நாத்தனார் சோறு போட்டேன், சுத்தி கறி வச்சு சொம்பு நிறைய தயிர் வச்சு சாப்பிடுவான் சாப்பிடுமான்னு சொன்னேன், என் நாத்தனாருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, தங்கத்தாலையை கட்டில் செய்து பலவித மலர்களை பறிச்சு கட்டில் மேல போட்டு அந்த பக்கம் தாதி பெண்கள் இந்த பக்கம் தாதி பெண்கள் வெஞ்சாமரி விசு சொல்லித்தவங்க செய்தி பிறகு நீங்க வருவதாக நான் கேள்விப்பட்டேன். ஆமா Thank you.
தங்களை யாராவது பார்த்தீர்களா? ஐயா நான் பார்த்தையா? எங்க எங்க பார்த்தீர்கள்? அம்மா ஏய் கோயிலுக்கு விட்டு இருந்த ஏதா வந்தாங்க. ஆமா இந்த ஒத்தையடு பாதையா தான் அனுப்பிச்சு விட்டையா? ஒத்தையடு பாதையா? ஆமா ஐயா. ஆவாரையில் உடைத்து போடுற தங்கக்கு பட்டுவள் என்ன நடந்தது தெரியவில்லை ஆண்டவா. ஐயோ அந்த கிணத்து கிளம்பியது என் தங்கையர் இந்த மாங்கல்யம். என் தங்கைக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே. அம்மா அம்மா நல்ல தங்கல் அம்மா. ஐயோ பதினஞ்சாயிரத்தில் பட்டுப்பாடு எடுக்கணும்.
பதினஞ்சு கிலோ பித்தளாண்டா கைப்பிடி அண்டா எடுத்து பெரிய பெரிய லட்டு செய்து கொடுக்கணும் பார்த்தேன். பெரிய பெரிய லட்டு என் நாத்தனா இருக்கானோ எனக்கு கஷ்டம் காது அடைக்குது, பருத்த வாய் அடைக்குது, துக்கம் தொண்டி அடைக்குது எனக்கு. தங்கை வந்தால் அன்போடு உபசரித்தால் ஒரு பெண் என்று பாராமல் ஒரு பெண் மனதை புரிந்து கொள்ளாமல் என் போல யாரும் செய்யாதீங்க, ஏற்படும் மாண்டு படித்தார்கள். இந்த உலகிலே ஒருவன் அவர்கள் ஒருவன் தான்.
அவர்களே மாண்ட பிறகு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. அப்பா நல்ல தம்பி, மாண்டவர் மீண்டும் இந்த மாநிலத்தில் வந்தால் பூமாதேவி பூமி பாரம் தீர்க்க மாட்டாள். மாண்டவர் மாண்டவராக இருக்க வேண்டும். நீங்க உலகத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் உன் தங்கா நல்ல தங்கா மாண்டு மடிந்து இந்த பூலோகத்தில் மறு பிறவி ஒரு வன்னிமரமாக பிறக்க வேண்டும். என் தங்கை மாண்டு மடிந்த பிறகு இந்த பூலோகத்தில் ஒரு வன்னிமரமாக பிறக்க வேண்டும். அந்த ஏழு குழந்தைகளை வன்னி செடிகளாக பிறக்க வேண்டும். ஏழு குழந்தைகளை வன்னி செடிகளாக பிறக்க வேண்டும். நீ மாண்டு மடிந்து மறு பிறவி அந்த வன்னிமரத்துக்கு ஒரு கருணாகனாக நீங்க காவல் இருக்க வேண்டும். உலகத்தில் நீ நிலை பெற்றிருக்க வேண்டும். என் கண்ணை திறந்து வைத்து கருவருளே கோவில் இந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளித்து நமது சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் 15,000 பொற்காசுகளை அன்பளிப்பு அள்ளி கொடுத்திருக்கிறார். அன்னார குடும்பத்தாருக்கும் நமது கிராமத்தின் சார்பாக, நமது தெருக்குத்தின் கம்பெனி சார்பாக அவருக்கு நன்றிக்கு நான் வணக்கம் எழுத்துக்கொள்ளும் வணக்கத்தை இருக்கும்.